Hi friends, welcome to WinNest Samayal. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற ஸ்நாக்ஸ். அதுதான் பொட்டேட்டோ நக்கெட்ஸ். அது எப்படி ஈஸியா பண்ணலாம்ங்கறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் மூணு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு அதை தோல் எடுத்து நான் வச்சுருக்கேன். அதை நம்ம நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இதில் உள்ள கெட்டி கெட்டியாக இருக்கக்கூடாது, எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கணும். இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நம்ம பிரெட் க்ரம்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மூணு பிரெட்டை எடுத்து அதை தவாவில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் போட்டு அடித்தோம்னா நம்மளோட பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி ஆகிடும். நக்கெட்ஸ் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்மாஷ் பண்ண பொட்டேட்டோஸில் ஹாஃப் ஆனியன் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதோட அரை ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர், அரை ஸ்பூன் கரம் மசாலா. அதுக்கு பதிலாக சாட் மசாலா யூஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பிரெட் க்ரம்ஸ் ஹாஃப் கப் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணோம் இல்லையா, கார்ன்ஃப்ளவர் மாவு வந்துட்டு ஒரு ஸ்பூனில் நம்ம எவ்வளோ ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும். நம்ம எதுக்காக ஆட் பண்ணுறோம்னா இந்த மாதிரி கெட்டியாக வர்றதுக்காக. பொட்டேட்டோ வந்து ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி உருண்டை வராது பார்த்தீங்களா. இந்த மாதிரி உருண்டை தட்டி வச்சிடலாம். நம்ம நக்கெட்ஸ் டிப் பண்ணுறதுக்கு மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம். நான் மூணு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எந்த ஒரு கெட்டியும் இல்லாமல் நல்லா நம்ம கரைச்சி விட்டுக்குருவோம். பாருங்கள், எந்த கெட்டியும் இருக்கக்கூடாது. நம்ம தண்ணியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். இந்த மாதிரி பார்த்தீங்களா, நம்ம அதோட மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு சைடு வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கிற பொட்டேட்டோவை கொஞ்சமாக எடுத்து நம்ம சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் உருட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் மாவு. மாவு தண்ணியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிட்டோம்னா நல்லா கொஞ்சம் ஸ்மூத் ஆயிரும், கெட்டியாகவும் ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வந்துட்டு நம்ம இப்படி உருட்டணும். எட்ஜஸ் எல்லாத்தையுமே நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரில் வந்துட்டு ஆட் பண்ணி அதை நல்லா முக்கி விட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம். அதை எடுத்து நம்ம பிரெட் க்ரம்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொட்டேட்டோவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா பொட்டேட்டோவையும் உருட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவை ஒவ்வொன்றா ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிக்கிடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர மாதிரி ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணும்போது ஆயில் வந்து மீடியம் இல்லாட்டினா லோவில் இருக்கணும். ஹையில் வச்சிங்கன்னா கறியிரும். ஸோ இந்த மாதிரி நல்லா கொஞ்சமாக லைட் லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். ஏன்னா பிரெட் க்ரம்ஸ் வந்து ஆயிலோடு ஒட்டிருச்சுன்னா ரொம்ப தூள் தூளாயிரும். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு டைம் திருப்பி விடுறப்ப தான் கஷ்டமாக இருக்கும், மற்ற டைம் வந்துட்டு ஈஸியாக வந்துடும். இந்த பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். நம்மளோட பொட்டேட்டோ நக்கெட்ஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சூப்பரான ஸ்நாக், குட்டீஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த ஈஸியான ஸ்நாக்கை வந்து உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்த மாதிரி எந்த வீடியோஸ் வேணுங்கிறது எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.